நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். தலா அஜித் மரம் நடிக்கும் விஸ்வாசம் திரைப்படம் பற்றி அனைத்து ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு வதந்திகள், பல்வேறு தகவல்கள், பல்வேறு விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வருது. இது எல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற அலசி ஆராய்வதோடு சேர்ந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட்டையும் சேர்த்து வந்து பதிவு பண்றோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், விஸ்வாசம் ஒரு சோகமான தகவல் அப்படிங்கிற டைட்டில் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நடத்தப்பட்ட படப்பிடிப்பினுடைய எண்ணிக்கை வந்து, அதாவது 30 நாட்கள் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்குது முதல்கட்ட ஷெட்யூலில் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாச்சு. ஆனால் நம்மளுடைய தகவல் படி 20 நாட்கள் தான் படப்பிடிப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருந்தோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தோம், 27ஆம் தேதி வந்து படப்பிடிக்கு இப்போ போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அந்நேரம் வரைக்கும் வந்து உறுதியாக வந்து பேசப்பட்டது. ஆனால் நாம் வந்து அதுலேயும் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தோம், 27ஆம் தேதி அப்படிங்கிறது கன்ஃபார்மான டேட் இல்லை, அவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனாம் தேதிங்கிறது முடிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் கழித்து பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு விஷயம், என்ன அப்படின்னா விஸ்வாசம் தீபாவளி ரேஸ்ல இருந்து பின்தங்குகிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அனைத்து தரப்பினரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி படப்பிடிப்பு, 29ஆம் தேதி படப்பிடிப்புன்னு சொல்லி மாறி மாறி வந்து படப்பிடிப்போட தேதியை வந்து ஒவ்வொருத்தரவங்களும் ஒவ்வொரு விதமா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்தது, அதுதான் சென்னையில் உள்ள பிரபல திரையரங்க உரிமையாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு, ஒரு தகவலை, இந்த திரைப்படம் விஸ்வாசம் திரைப்படமானது தீபாவளி வெளியீடாக இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, தீபாவளிக்கு படம் வெளிவராது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச தேதி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம், அல்லது அவங்களுக்கு கிடைத்த தகவல் படி ஒரு சில தேதியில் வந்து சொன்னாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தேதிகள் வந்து பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆச்சு. ஒன்று, பொங்கல் ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறாங்க, அதாவது படக்குழுவே வந்து பொங்கல் ரிலீஸுக்கு பிளான் பண்ணி தான் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளியிட்டாங்க. இன்னொரு சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற சம்மர் லீவ், 2019ஆம் ஆண்டு சம்மர் லீவுக்கு திரைப்படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சிலரும் பிளான் பண்ணியிருக்கிறதாக, படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு சிலரும் வந்து தகவல் வெளியிட்டாங்க. ஸோ இது எல்லாமே உண்மையா என்ன, நம்மளுடைய நண்பர்கள் கேட்டதுக்கும் பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாம விசாரிச்சப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடி கூட இன்னும் பின்வாங்கவில்லை சிறுத்தை சிவா அவர்கள் அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதாவது தீபாவளி வெளியீடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வாசம் திரைப்படம் நிச்சயமா தீபாவளிக்கு வெளியாகி தீர வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, சிறுத்தை சிவா அவர்களும் அவருடைய குழுவினரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மும்முரமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை, இன்னமும் அதே மோட்டிவேஷனோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த தகவல் வந்து படி பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு வெளியிடுவதில் தான் வந்து இன்னமும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் படப்பிடிப்பு வந்து அதாவது சில சம்பவங்களால் தாமதமாயிருக்கு. அது உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக், அதாவது சினிமா ஸ்ட்ரைக்கை சொல்லலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து படப்பிடிப்பு நடத்தாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எதேனும் ஊழல் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படினால தான் இன்னும் வந்து மறுபடியும் அஃபிஷியலான அறிவிப்பு வந்து அறிவிக்காமல் இருக்காங்களே தவிர, மற்றபடி வந்து தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க விட்டு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெல்ல தெளிவாக வந்து தெரிகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் வந்து எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் கட்ட முதல்கட்ட படப்பிடிப்பு வந்து ஒரு 20 நாட்கள் வந்து எடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த கேரக்டர் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வயது முதிர்ந்த கட்டப்பொண்ணுடைய காட்சிகள் அனைத்துமே வந்து எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது, அதாவது ஏறத்தாலும் முடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் தான் வெளியே வந்திருக்கு. இந்த காட்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேபிளுக்கு போயிருச்சு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்குது. ஸோ எடிட்டிங் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்கும்போதே எடிட்டிங் பணிகளும் முடிவடையுது அப்படிங்கிறத கேட்கும்போது நிச்சயமாக இந்த திரைப்படம் எவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். ஸோ தீபாவளி வெளியீடாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ரசிகர்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்தாலும் தீபாவளிக்கு வெளியீட்டே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கவனத்தோடும் ஒரு முழு மும்முரத்தோடும் ஒரு அர்ப்பணிப்போடும் வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம சிறுத்தை சிவா அவர்களுடைய டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தீபாவளி தல தீபாவளியா இருக்குதா இல்லையான்னு. அப்படி இல்லாட்டாலும் படம் என்னைக்கு வருது அன்னைக்குதான் தல தீபாவளி அப்படின்னு நம்மளுடைய நண்பர்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஏற்கனவே கமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கூடவே நண்பர்கள் அனைவருக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இது போன்று நம்பகத்தன்மையுள்ள சினிமா செய்திகள் மற்றும் உண்மை சினிமா செய்திகள், அதிகாரப்பூர்வமான உண்மை சினிமா செய்திகள் அண்ட் கருத்துக்கள் கணிப்பில் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம அப்டேட் பண்ணுவோம் அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி டாக்டர் பாபா, டேக் கேர். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.